வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. பார்ப்பது ஆபீஸ் பாய் வேலை, ஆனால் மென் பொறியாளர் என பொய் சொல்லி திருமணம் செய்த இளைஞருக்கும் அவரது மனைவிக்கும் நடந்த சண்டையில் மனைவியை குத்தி கொலை செய்திருக்கிறார் கணவர். தாய் உயிரிழந்து விட்டார், தந்தை தலைமறைவு. தவிக்கிறது இத்தம்பதியின் குழந்தை. தவறு யார் மீது? சென்னையில் மென்பொறியாளர் என ஏமாற்றி பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் தனது மனைவியை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். எதற்காக மனைவியை கொலை செய்தார்? என்ன நடந்தது கணவன் மனைவிக்குள்? சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டிய நீலாங்கரையை சேர்ந்தவர் 37 வயதான தனசேகர். கடந்த 2013 திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியை அடுத்த வல்லம் சித்தம்பூர் மேலத்தூர் கிராமத்தை சேர்ந்த அகிலா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. திருமணமான 6 மாதங்களிலேயே கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் கர்ப்பிணியாக இருந்த அகிலா தனசேகரை விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு சென்றார். பின்னர் மகன் அகிலேஷுடன் சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் உள்ள தனது அண்ணன் குணசேகரன் வீட்டில் வசித்து வந்தார். கல்யாணம் பண்ணி போய் ஒரு 6 மாசம் தாங்க குடும்பம் பண்ணாங்க. அப்புறமா வரதட்சணை கேட்டு கேட்டு அவங்க மாமியார் அடிச்சு அனுப்புறது, சும்மா அடி அடிப்பாங்க, உதைப்பாங்க. அவங்க தம்பி வந்து அவங்க அண்ணன் வந்து கேட்டானா அவனையும் மண்டையை உடச்சு அனுப்புவாங்க. அப்புறமா போய் நாங்களும் 4-5 பேர் ஒரு ஜனங்களாம் வந்து வந்து கேட்போம். கேட்டாக்கா திரும்பி வேணாம், நாங்கள் வச்சுன்னு வாழ மாட்டோம் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பொருளெல்லாம் கொடுத்துருங்க, அவர் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் பண்ண முடியும்? அதனால அவங்களுக்கு பொருளெல்லாம் கொடுக்கணும், அதுவும் கொடுக்க முடியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அதோட எங்களுக்கு செலவாயிடுச்சு, அந்த கல்யாண கசக்கு சரியா போச்சு, போயிடுங்க போயிடுங்கன்னு சொன்னாங்க. இந்நிலையில் தன்னையும் தனது 5 வயது மகனையும் பராமரிக்க அண்ணன் சிரமப்படுவதை அறிந்த அகிலா திருமணத்தின் போது தனக்கு போட்ட நகையை வாங்கி வர மகன் அகிலேஷுடன் நீலாங்கரை திருவள்ளுவர் நகரில் உள்ள கணவர் தனசேகர் வீட்டிற்கு சென்றார். நகையை தர மறுத்து தனசேகர் மற்றும் அவரது தாயார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அகிலாவை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று கத்தியால் கழுத்து, கை, வயிறு, மார்பு, முதுகு பகுதிகளில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த பொண்ணு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கு, வாழான்ற எண்ணத்துல தான் வந்திருக்கு. அங்க வந்து உள்ள போனப்போ அந்த பொண்ணு செப்பல் போகல, அப்படியே உள்ள மூடி மூடி பிடிச்சி இழுத்து உள்ள போயிட்டு பெட்ரூம்ல கதவு சாத்தி பூட்டிட்டு வாயில துணி வச்சு தூத்துட்டு மாமனாரும் மாமியாரும் கை பிடிச்சி கையும் காலம் பிடிச்சி நிறுத்தாங்க. அப்படியே அவன் ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து கழுத்துல முதல்ல போட்டுருப்பான், அப்புறம் கையில வயிற்றுல போட்டு அந்த குழந்தை ஃபுல்லா பார்த்துருந்து எல்லாத்தையும் சொல்லிடுத்தாங்க. சொல்லி திரும்பி எனக்கு வாழ்க்கை தான் வேணும், நான் அறியாத பொண்ணு, நான் தனிமையில இருக்க முடியாது, இருந்தாலும் எனக்கு பக்கத்துல இருந்தா யாருக்கும் துணை இல்லை, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் எப்போ நான் என்னால எங்க அண்ணனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் எப்படி எனக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி போராடி இருந்தான். நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தோம், இன்னைக்கு தனியா வந்தான் மாட்டேங்குது, இன்னைக்கு 1 மணிக்கு வந்துக்கிறான், 2 மணிக்கெல்லாம் கொலை பண்ணி போட்டு 3 பேர் அவங்க மாமியார் அவங்க மாமனார் அவங்க வீட்டுக்காரர் எல்லாம் கத்தியால குத்தி அந்த குழந்தை எதிர்க்கவே 5 வயசு குழந்தை எதிர்க்கவே கொலை பண்ணி போட்டுருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் சரிந்த தாயை பார்த்த சிறுவன் கதறி எழுதுள்ளான். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது அகிலா உயிரிழந்தது தெரிய வந்தது. மாமியார் கத்தியால குத்திட்டாங்க. இதையடுத்து நீலாங்கரை போலீசாருக்கு அவர்கள் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து தனசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அகிலாவின் அண்ணன் குணசேகர் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து தனசேகர் குடும்பத்தினரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று
விசாரித்தனர். விசாரணையில் தனசேகர் 2013 சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் ஆபீஸ் பாயாக வேலை பார்த்து வந்துள்ளார். அங்கு கணினி முன் அமர்ந்து போட்டோ எடுத்து தான் ஒரு மென்பொறியாளர் என கூறி ஏமாற்றி அகிலாவை திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரம் தெரிந்ததால் தனசேகருடன் மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தனசேகர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்ததால் மன உளைச்சலில் இருந்த அகிலா தனசேகரை பிரிந்து சென்றதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய தனசேகரை நீலாங்கரை போலீசார் தேடி வருகின்றனர்.